கேள்ஸ் இந்த வீடியோவில் பேட்டல் கிரௌண்ட்ஸ் மொபைல் இந்தியாவோட பேண்ட் பற்றி பேசுனதுக்கு ஒரு யூடியூபரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அரஸ்ட் பண்ணுற லெவல்க்கு அப்படி என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படிங்கிறது ஃபுல் எக்ஸ்பிளனேஷனாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோஸ்க்கு இப்போ நமக்கு கடைசி வரைக்கும் பாருங்கள் அன்னிங்க பார்த்துட்டு இருக்கிறது டூ அடித்த மனஞ்சங்கள் இது வரைக்கும் நீங்கள் மாஸ்க்கு போடாமலே வெளியே சுற்றிட்டு இருந்தீங்கன்னா இப்போது மாஸ்க்கு போட்டு வெளியே போங்க தயவு செஞ்சு ஒரு மாஸ்க்கு ரெண்டு மாஸ்க்கு போட்டிங்கன்னா உங்களுக்கும் நல்லது உங்கள் கூடுதலுக்கும் ரொம்ப நல்லது ஸோ ப்ளீஸ் மாஸ்க் போட்டு போங்க அன்னி இப்போ நம்ம வீடியோ போலாம் ஆக்சுவலாக இந்த யூடியூபர் அரெஸ்டான சம்பவம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நடந்துச்சு ஆனால் அப்போவே வீடியோ போடாமல் ஏன்டா இவ்வளோ லேட்டாக வீடியோ போடுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு நல்லாவே கேட்குது அதே ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் வேற ஒரு வீடியோக்காக நல்லா பிஸியாக ஒர்க் பண்ணிட்டுருவேன் அப்போது தெரியும்னு யூடியூப்லேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஹோம் பேஜில் ஒரு வீடியோ சஜஷன் ஆச்சு ஸோ அந்த வீடியோவில் என்ன போட்டுருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய யூடியூபர்ஸ் எல்லாம் வந்து இந்தியன் கவர்மெண்ட் அரஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு மூணு பெரிய பெரிய யூடியூபர்ஸோட பேர்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா இவனுங்களுக்கு வேறு வேலையே இல்லை ஏதாவது உதவியாக இதாக இருக்கிற தெரிய வேணுங்க ஃபேக் நியூஸ் அப்படின்னு சொல்லி நான் தமிழில் பார்த்தே முடிவு பண்ணிவிட்டு அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா பார்க்காமலே நம்ம சேனலுக்கான ஒர்க்கும் ரொம்பவும் பிஸியாக பண்ணிட்டு இருந்தேன் ஸோ இப்போ தான் இன்னைக்கு காலையில் தாங்க செனக்கே தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு யூடியூபர் பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு யூடியூபர் அரெஸ்ட் ஆகிறதுன்னு சொல்லிட்டு என்ன அரெஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெளிவாக உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இருந்தாலும் தெரியாதவங்களுக்காக இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பப்ஜி மொபைலை பேன் பண்ண சொல்லி அருணாச்சல் பிரதேஷோட ஒரு எம்எல்ஏ பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடிஜி கிட்ட பப்ஜியை பேன் பண்ண சொல்லி ட்வீட் போட்டிருந்தாரு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கடிதம் ஒன்று எழுதிருந்தா இந்த மாதிரி பப்ஜியில் நம்ம நாட்டுக்குள்ளே வர சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு அதுக்கு பார்த்தீங்கன்னா பல யூடியூபர்ஸ் வந்து ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நானும் கூட வீடியோ போட்டிருந்தேன் ஸோ இந்த மாதிரி சொல்லியிருக்காரு அப்படின்னா நானும் பார்த்தீங்கன்னா என்னோட தாட்ஸை ஷேர் பண்ணியிருந்தேன் அப்படி இருக்கும்போது பப்ஜியை பேன் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் சொன்னாரா என்னத்தில் சொன்னார் அப்படின்னு சொல்லி தெரியல பரா சிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு பராஸ் அஃபிஷியல்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கார் ஸோ அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா நாலு லட்சம் சப்ஸ்க்ரைபர்ஸ் இருக்காங்க பேட் ஆப்பிள் மொபைல் இந்தியாவை பேன் பண்ண சொன்னதுக்காக பார்த்திங்கன்னா என்ன இதில் போட்டாருன்னு தெரில தெரிஞ்சு போட்டாரா திரியமாக போட்டாரான்னு சொல்லி தெரியல ஸோ அருணாச்சல் பிரதேஷோட எம்எல்ஏவை பார்த்தீங்கன்னா இவர் பாகருக்கு இந்தியாக்காரர் மாதிரியே இல்லை இவரெல்லாம் வந்து பப்ஜியை பேன் பண்ண சொல்லலாமா இந்த மாதிரிலாம் கேட்டிருக்காரு இதெல்லாம் கேட்டது மட்டும் இல்லாமல் இந்தியா மேப்பை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அருணாச்சல் பிரதேஷ் இருக்கிற இடத்த பார்த்துட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியா கூட இருக்கிற மாதிரியே தெரில சைனா கூட சேர்ந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு தவறுதலான வார்த்தைகள் ரெண்டு மூணு இல்லை ஒரு பேசின முக்காவச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்துருக்கு அந்த வீடியோவை அப்லோட் பண்ணதுலேருந்து அவருக்கு எக்கச்சக்கமான பிரச்சனை இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ யூடியூப்ல கிடையாது அவரே டெலிட் பண்ணாரா இல்லாட்டி யூடியூப்லேருந்து ரேட் ஸ்ட்ரைக் கொடுத்தேன் அவங்களே யூடியூப்காரங்களே தோக்கினாங்களா அப்படின்னு சொல்லி கரெக்டாக தெரியல ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இப்போ அந்த வீடியோ இல்லை ஸோ இந்த வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஒரு சாரி கேட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காரு சாரி அருணாச்சல பிரதேஷ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் கூட அவரோட தப்பை அவர் சரியாக ரியலைஸ் பண்ணல அப்படின்னு நினைக்கிறேன் அவர் சாரி கேட்டு போட்டேன் அந்த வீடியோ கூட பார்த்தீங்கன்னா ஏதோ சாரி கேட்கணும் வேணுமே சொல்லி கேட்ட மாதிரி தான் எனக்கு என்னமோ இருந்துச்சு எனக்குன்னு இல்லை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் அப்படி தான் சொல்லியிருந்தாங்க ஏன்னா அவர் ஹிந்தியில் பேசியிருந்தார் எனக்கு ஆக்சுவலாக ஹிந்தி புரியாது இல்லையா ஸோ நான் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸை பார்த்து நானே ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் அவர் வீடியோவில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு இதுக்கு அடுத்ததாக என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷில் இருக்கிற போலீஸ் பார்த்தீங்கன்னா நைட்டோட நைட்டாக கிளம்பிட்டாங்க பஞ்சாபில் இருக்கிற இந்த யூடியூபரை அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் இந்த யூடியூபரை அரெஸ்ட்டும் பண்ணிட்டாங்க அந்த யூடியூபர் தப்பு பண்ணியிருக்காரு அதனால அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் சொல்லி நீங்கள் நினச்சிட்டு விட்டுட்டு போயிடலாம் இன்னொரு விஷயம் இருக்கு எனக்கு ரொம்ப ரொம்பவும் கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் என்ன அப்படின்னு சொல்லி அதுக்கு அடுத்த இன்னொரு வீடியோ அவரோட சேனல் அப்லோட் ஆயிருக்கு அவங்களோட அம்மா அதாவது அந்த யூடியூபர் பராசிங்கோட அம்மா பாத்தீங்கன்னா ரொம்பவும் அழுதுட்டே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காங்க இருந்தாலும் அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கே பாத்தீங்கன்னா ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க ஏன்னா ஒரு அவேர்னஸ் வீடியோவா இருக்கும் சொல்லி தான் இந்த வீடியோ கிரியேட் பண்றேன் வேற ஒரு வீடியோ தான் பாத்தீங்கன்னா நான் பிளான் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கான வேலைக்கு போயிட்டு இருந்துச்சு ஆனா இந்த ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா பண்ணதுக்கப்புறம் என்னால் வீடியோ பண்ணாமல் இருக்க முடியல அதுக்காக இந்த வீடியோ இது வரைக்கும் அந்த யூடியூபரை அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் ப்ளஸ் அவர் பேசினதுக்கெல்லாம் எந்தெந்த செக்ஷனில் கேஸ் போட முடியுமோ அந்தந்த செக்ஷன்லாம் கேஸ் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த யூடியூபரோட பேஷன் லைஃப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விக்குரியாக தான் இருக்குது ஓகே கைஸ் இதோட இந்த வீடியோ பார்த்திங்கன்னா முடிச்சுக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல்லைக்கானி தட்டி விட்டுருங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்ட்கான வீடியோ வந்து பார்க்குறேன் பாய்